ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடம் தமிழ். தமிழில் நீங்கள் இன்னைக்கு ஒரு பாட்டு படிக்க போகிறீங்க. எழில்மிகு மும்பை. நம்ம மும்பையில் தான் இருக்கிறோம். நம்ம மும்பையில் நம்ம நீங்கள் எல்லோரும் ஸ்கூல்லேருந்து உங்களை பிக்னிக் கூப்பிட்டு போயிருப்பாங்க, அல்லாட்டா உங்கள் பேரண்ட்ஸ் கூட எங்கேயா போயிருக்கலாம். அப்படி என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டு மூலம் நம்ம பார்க்குறோம். இந்த பாட்டினுடைய தலைப்பு எழில்மிகு மும்பை. இப்ப பாருங்க, ராகமாவே டீச்சர் பாடுறேன், நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு கேள்விகளுக்கு பதிலா எல்லாரும் சொல்லணும். நல்லா கவனிச்சாதான் எல்லாருக்கும் சொல்ல தெரியும். தெற்கு மும்பை கடலோரம், தென்றல் வீசும் அலையோரம், நிற்கும் கல்லின் பெருவாயில், நிமிர்ந்த இந்திய நுழைவாயில். அப்ப இதுல என்ன இருக்கு? இந்திய நுழைவாயில், அதாவது கேட்வே ஆஃப் இந்தியா. ஒன்னாவது அந்த கேட்வே ஆஃப் இந்தியா எங்க இருக்குது? தெற்கு மும்பை கடலோரம், தென் மும்பை கடலோரத்தில் இருக்குது. அடுத்தது, சீறி பாயும் விசைப்படகில் சென்றால் அரபிக் கடல் நடுவில், காராபூரி குகை கோயில் காண காண உளம் மகிழும். விசைப்படகுன்னா எனது போட்ல போனா அரபிக்கடல்ல நடு போடும், போட்டிங் போனோம் நம்ம. அப்படி அரபிக்கடல்ல நம்ம அத போட்டிங் போனா காராபூரி குகை கோயில் வரணும். ரெண்டாவது, அடுத்து மூணாவது, தொன்னை பொருட்கள் படிமங்கள் தோண்டி எடுத்த நாணயங்கள், அண்மை வரலாற்று ஆவணங்கள் அருங்காட்சியகம் கண்டு வந்தேன். அடுத்தது வந்து அருங்காட்சியகம். மூணாவது, அருங்காட்சியகத்துல என்னெல்லாம் கிடைக்குது? தொன்மை பொருட்கள், படிமங்கள், தோண்டி எடுத்த நாணயங்கள். தொன்மை பொருட்கள்னா பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் இருக்குமா? அண்மை வரலாற்று ஆவணங்கள், இப்போ உள்ள ஃபைல்ஸ், இப்போதைக்குன்னா இப்போதை கொஞ்ச காலங்களுக்கு முன்னால உள்ள ஃபைல்கள், அதெல்லாம் கொஞ்சம் இருக்குமா? அடுத்தது, பற்பல வகைக்கான விலங்குகளை பார்த்து வியந்தேன் அவற்றோடு, சிற்சில பறவை இனங்கள் உண்டு ஜீஜா மாதா தோட்டத்தில். எல்லாருக்கும் தெரியும் ஜீஜா மாதா தோட்டம், நம்ம பைக்குலா கார்டன். அங்க என்ன இருக்கும்? பல வகையான பற்பலன, பல 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 வகையான விலங்குகளை பார்க்கலாம். மலபார் குன்றின் மடியினிலே கமலா நேரு பூங்காவாம், உளதோர் முதுமகள் காலனிதான் உயர்ந்த தொங்கு தோட்டமதில். மலபார் குன்றின், அதாவது மலபார் ஹில் சொல்லுவாங்க, அந்த மலபார் ஹில்ல இருக்கக்கூடிய கார்டன் இது கமலா நேரு பூங்கா. அங்கதான் என்ன இருக்கு? ஓல்டு உமன் ஷூ சொல்லுவாங்க, ஓல்டு உமன் ஷூ, முதுமகள் காலனி. முதுமகள்னா யாரு? அகவை முதிர்ந்த பெண். அகவைனா வயது, வயது முதிர்ந்த பெண், முதுமகள் காலனி. அது வந்து எங்க இருக்குன்னா அந்த கமலா நேரு பூங்கா இருக்குது. மலபார் குண்டின் மடியில் என்ன இருக்கு? கமலா நேரு பூங்கா. உலகோர் முதுமகள் காலனி தான் உயர்ந்த தொங்கு தோட்டமதில், தொங்கு தோட்டம் ஹேங்கிங் கார்டன் சொல்லுவாங்க. அந்த ஹேங்கிங் கார்டன்ல என்ன இருக்கு? முதுமகள் காலனி. அடுத்து, தஹிசராற்றின் கரையோரம் சஞ்சய் காந்தி எனும் பெயரால் திகழும் தேசிய பூங்காவில் திரியும் அரிமா புலிகளெல்லாம். அரிமான சிங்கம், சிங்கம் புலி எல்லாம் அந்த தேசிய பூங்காவில் சுற்றுமா. எந்த தேசிய பூங்கா? தஹிசர் ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய போர்வெளி, அதான் தஹிசர் ஆற்றில் இருக்க போர்வெளி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேசிய பூங்காவின் பெயர் சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா. அடுத்து கடைசியில, இந்த செலவில் யாம் கண்ட இயற்கை காட்சி மிகுந்துள்ள மும்பை நகரின் வனப்பினையே முழுதும் விளக்க முடியலையே. நாங்க சுற்றுலால நாங்க போன இவ்வளவு அழகான அந்த மும்பை நகருடைய அழக எங்களால முழுசா சொல்ல முடியல இந்த பாட்டு மூலம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை படிச்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் இந்த பாட்டை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி படிக்கணும். முதல் இதுல கேட்வே ஆஃப் இந்தியா, இந்திய நுழைவாயில். ரெண்டாவது காராபூரி குகை கோயில். அடுத்தது மூணாவது அருங்காட்சியகம். நாலாவது ஜிஜா மாதா தோட்டம். ஐந்தாவது கமலா நேரு பூங்கா. தொங்கு தோட்டம், உயர்ந்த தொங்கு தோட்டம். சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா. இவ்வளவு இருக்குது, பாத்துக்கிடுங்க. இந்த பாடத்துல உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம். எழில் அழகு, தொன்மை பழைமை, திகழும் நிகழும், கான்காடு இன்பச் செலவு சுற்றுலா, முதுமகள் அகவை முதிர்ந்த பெண். எல்லாருக்கும் கரெக்டா சொல்ல தெரியணும். இதுக்கு அகராதி வந்து பின்னால இருக்கு. நான் டீச்சர் இதுல எழுதியிருக்கேன், நீங்க பின்னால பார்த்து எழுதலாம். சில இதுக்கு பின்னால இருக்காது. பிரித்து எழுத தெரியணும். கடலோரம், கடல் குட்டல் ஓரம்,
பெருவாயில் பெரிய குட்டல் வாயில் வரலாற்று ஆவணங்கள் வரலாறு குட்டல் ஆவணங்கள் சிற்சில சில குட்டல் சில இப்படி பிரித்து எழுத தெரியணும். பிரித்து எழுதும் போது ஒவ்வொரு வார்த்தையும் பொருளுடையதா இருக்கும். கடல் ஓரம் கடல் குட்டல் ஓரம் விடை எழுது. இந்திய நுழைவாயில் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தெற்கு மும்பையில் இருக்கு. நம்ம எல்லாரும் இருக்கிறது தெற்கு மும்பை. தெற்கு மும்பை நுழைவாயில்ல அதாவது கேட் ஆஃப் இந்தியா இருக்குது. அடுத்தது பூரி குகை கோயில் காண எதில் செல்ல வேண்டும்? விசைப்படகில் செல்ல வேண்டும். நீங்களே கேள்வி எழுதி பதில் எழுதணும். எல்லாமே அந்த பாட்டில் இருக்குது. விசைப்படகில் செல்ல வேண்டும். போட்ல சொல்லணும்னா அதான் விசைப்படகு. அருங்காட்சியகத்தில் காணக்கூடிய பொருட்கள் எவை? இதெல்லாம் அப்படியே இருக்குது. தொன்மை பொருட்கள் அதாவது பழைய காலத்து பொருட்கள், படிமங்கள், தோண்டி எடுத்த நாணயங்கள், அண்மை வரலாற்று ஆவணங்கள் அப்படி எல்லாம் தப்பு இல்லாமல் அதை பார்த்து ஸ்பெல்லிங்கோடு எழுத தெரியணும். தொன்மைன்னா ரெண்டு சுழி எண்ணு, தோண்டிக்கு மூணு சுழி எண் வரும், நாணயங்களுக்கு மூணு சுழி, வரலாற்று ஆவணங்கள் ஆவணங்கள்னா ரெக்கார்டு ந மூணு சுழி, அண்மைனா கொஞ்ச காலத்துக்கு முன்னால் உள்ள வரலாற்று ஆவணங்கள். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தப்பு இல்லாமல் எல்லா நேரம் கரெக்டாக போட தெரியணும். அடுத்தது கான் விலங்கு. கான்ன காடு. காட்டு விலங்குகளை காண நாம் எங்கு செல்ல வேண்டும்? ஜீஜா மாதா தோட்டம். முதல்ல வந்து அங்கே ரொம்ப ஜீஜா மாதா தோட்டம் ரொம்ப காட்டு விலங்குகள் இருக்கும். இப்போம்லாம் எல்லாம் குறைஞ்சிட்டு நம்ம இப்போ என்னெல்லாம் இருக்குது, யானை இருக்குது, மான் இருக்குது, அப்படி முதல்ல வந்து ரொம்ப விலங்குகள் இருந்திருக்கு. முதுமகள் காலனி எங்கு அமைந்துள்ளதாக கவிஞர் கூறுகிறார்? முதுமகள் காலனி எங்கு அமைந்திருக்குதுன்னா மலபார் ஹில்ல. மலபார் ஹில்லின் மடியிலே கமலா நேரு பூங்கா அங்கதான் முதுமகள் காலனி இருக்குது. அது வந்து அந்த இடத்துக்கு பேர் தொங்கு தோட்டம் சொல்றாங்க. ஹேங்கிங் கார்டன். தேசிய பூங்காவின் பெயர் என்ன? சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா. மும்பையில் நாம் பார்க்கத்தக்க இடங்களாக பாடல் கூறும் இடங்களை எழுதுக. வரிசையா நம்பர் போட்டு ஏழு இடங்களையும் எழுதணும். அடுத்தது இது சேர்த்தெழுதல். இதுல வந்து நம்ம பிரித்து எழுதுகள் படிச்சிருக்கோம். இப்ப கடல் ஓரம்னா கடல் குட்டல் ஓரம்னு பொருள் தெடுமறி தரும்படி பிரிச்சு எழுதியிருக்கோம். இப்ப என்னன்னா சேர்த்து எழுதணும். பிரித்திருக்கும் ஓரம்னா எல்லாமே ஓரத்துல முடியுது. கீழே வெளியில் உள்ள பெட்டல்ஸ் அதுவும் நடுவில் உள்ளதையும் சேர்த்து எழுதணும். இப்ப சாலை வெளியே இருக்கு, கிணறு இருக்கு, குளம் இருக்கு, கூரை இருக்குது, ஆறு இருக்குது, கடல் இருக்குது. இந்த மலரின் இதழ்களில் உள்ள சொற்களை நடுவில் உள்ள சொல் ஒரே ஒரு சொல் ஓரம் எல்லாத்துக்கும் கடைசியில ஓரம் முடியும். ஆனா எப்படி முடியுதுன்னு பாக்கணும். இப்போ கிணறு இருக்கு, கிணறுல கடைசி எழுத்து ரு, அப்போ கிணற்றோரம் இரு ரோச்சர் கிணற்றோரம். சாலைக்கு சாலையோரம், குளத்தோரம் கரையோரம். கரெக்டா தப்பில்லாம பார்த்து எழுதுங்க. ஆற்றோரம் கடலோரம். ஆறுக்கு இட்டாயிருது, இற்று ரோவா மாறிடுது. அடுத்தது இதுல மேட்ச் பண்ணணும். எதிர்ச்சொல் தொன்மைனா பழமை. பழமைக்கு எதிர்ச்சொல் புதுமை. எதிரானது பற்பல சிற்சில உயர்ந்த தாழ்ந்த இயற்கை செயற்கை அண்மை சேய்மை. அண்மைனா பக்கத்துல, சேய்மைனா தூரத்துல. அடுத்தது இது வந்து இந்த பூங்கா பத்தி ஐந்து வரிகள் நீங்களே எழுதணும். பூங்கானா எப்படி இருக்கும், பூங்கால என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே ஒரு ஐந்து வரிகள் எழுதணும். அடுத்தது நீங்க திருக்குறள் இருக்கு. திருக்குறள்ல நீங்க ஐந்து திருக்குறள் தான் படிச்சிருக்கீங்க. அடுத்த அளவுல திருக்குறள் படிக்கணும். இப்ப முதல்ல ஐந்து ஒரு நேரம் இப்ப பார்ப்போம். படிக்காதவங்க எல்லாம் படிச்சிருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவங்க எல்லாத்தையும் தமக்குரியதாக சொல்வாங்க. அன்புடையவர்கள் தங்களுடைய எலும்பை கூட பிறருக்கு கொடுக்க தயங்க மாட்டார்கள். அடக்கமுடைமை, அடக்கமுடைமை நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றும் மலையிலும் ஆன பெரிது. எப்பொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாது இருப்பவனுடைய தோற்றம் மலையின் உச்சியை விட பெரியது. ஒழுக்கமுடைமை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் நன்மையை தரும், தீயொழுக்கம் எப்பொழுதும் நமக்கு இடும்பைனா துன்பத்தையே தரும். அதனால எப்பவும் நன்றி உடையவர்களாக நல்லொழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது பொறையுடைமை.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தங்களை தோண்டு அகழ்வார்னு தோண்டுபவர்கள், தம்மளை தோண்டுபவர்களையும் எப்படி தாங்கி நிலம் நிற்குதோ அதே போல நம்மை இகழ்வார், நம்மளை இகழ்ந்து பேசுவார்கள், அதாவது தூற்றி தவறுதலாக பேசுவவர்களையும் பொறுத்து கொள்வது பொறுத்து கொள்ள வேண்டும். இதற்கு நிலம் தம் இகழ்வரும் பொறுப்பதே தலையாய பண்பாகும், சிறந்த குணமாகும். அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துற்செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும்புல. அருட்செல்வம் இதற்கு அருள் பொருள்களாகிய செல்வங்கள் கீழ் மக்களிடத்தில் உள்ளன. அதனால் உயர்ந்தோர் இடத்தில் உள்ள அருளாகிய செல்வமே எல்லா செல்வங்களும் சிறந்த செல்வமாகும். அருள்னா வந்து அன்பு, அன்புங்கிற பிறருக்கு உதவக்கூடியது உதவக்கூடியது அப்படி அந்த அன்புங்கிற அந்த செல்வம் தான் எல்லா செல்வத்திலையுமே சிறந்த செல்வம். அடுத்தால ஒன்னே ஒண்ணு பாப்போம். இன்னைக்கு எல்லாரும் ஆறாவது நல்லா படிச்சிருங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் ஏனும் இலர். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையார் ஏனும் இலர். அதுக்கு பாருங்க தெளிவுரை என்ன கொடுத்திருக்கு. அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவார். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்று இல்லாதவரே ஆவார். அறிவு இருந்தா எல்லாமே இல்லைன்னாலும் அவங்க இருக்கிறதா தான் இருக்கும். ஆனா அறிவில்லாதவங்க இருந்தாலும் இல்லாதவங்க தான். இப்ப இந்த என்ன மீதி நாலு இருக்குது எல்லாம் இந்த ஆறு வரைக்கும் எல்லாரும் நல்லா படிங்க. எழுதக்கூடிய ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா எழுதுங்க. பாட்டை பாடி பழகுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய்.